ஆசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இது தமிழோசை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இளம் விஞ்ஞானி திரு ராம் செல்லமுத்து. அடிப்படையில் கம்ப்யூட்டர் பட்டதாரி. இன்று உலகையே சுறுசுறுப்போடும் பரபரப்போடும் வளம் வரும் ஒரு இளம் தொழில் முனைவர். அவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கங்க. வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மை ப்ளஷர். இந்த படிக்கும் காலத்திலேயே இளம் விஞ்ஞானி விருதுங்கிறது வந்து ஒரு அபூர்வம், அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்ன பிரமாதமான சாதனை செய்தீர்கள்? நான் பள்ளி பருவத்தில் படித்ததெல்லாம் கரூரில். கரூர் இஸ் அ வெரி ஆண்டர்பிரினரியல் டவுன் அண்ட் ஐ ஸ்கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இன் இன்ஜினியரிங் கட் ஆஃப் அண்ட் ஸ்டேட் 48th ரேங்க் அண்ட் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, த ரியல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு தேர்ட் இயர் இருக்கும். எனக்கு வெரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பிலீஃப், படிக்கிறது அப்படிங்கிறது வந்து மார்க் வாங்கிறதுக்கோ வேலை வாங்கிறதுக்கோ கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது, பை தி வே, இன்ஜினியரிங் தியரி, இன்ஜினியரிங்ல தியரிங்கிறதே எனக்கு தியரிங்கிறது இட் யூ ஜஸ்ட் ஸ்டடி டு அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதானே தவிர இன்ஜினியரிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிக்கலி டூயிங் திங்ஸ் அண்ட் மேக்கிங் அ சேஞ்ச். தட் இஸ் வாட் இன்ஜினியரிங் இஸ் ஆல் அபவுட் ஃபார் மீ. அப்படி இருக்கும்பொழுது நான் அதாவது இந்த செல்போன் வந்து எல்லாத்துட்டும் வந்துட்டு இருந்தது. நான் சொல்றது வந்து இந்த காலம் ஸ்மார்ட் போன் காலம் கிடையாது, பப்ஜி காலம் கிடையாது. அந்த காலம் ஒரு இன்கமிங் கால் 6 ரூபா அப்படின்னு இருக்கிற காலத்துல வந்து எல்லா நிறைய பேர்த்து கையில செல்போன் வந்துட்டு இருந்தது. பத்திரிகையெல்லாம் பெருசு பெருசா நியூஸ் எழுதுறாங்க. இந்த காலத்துல யாருக்கு டைம் இருக்குது? எல்லாருமே வந்து குவிக்கா குட்டி குட்டியா நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் ஆ இருக்கு, பிரேக்கிங் நியூஸ், 4 வரி தலைப்புச் செய்தி. அந்த காலம் அதுதான் காலமா ஆயிட்டு வந்தது. அப்படி பார்க்கும்போது ஐ இன்வென்டட் அ சிஸ்டம். எப்படின்னா ரொம்ப சீப்பா வந்து எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறது, அப்போ ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஒரு அவுட் கோயிங் வந்து 1 ரூபா அப்படி இருந்த காலம் தான். ஆக்சுவலா அதுல எப்படி சீப்பா அனுப்புறது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு மாடியூல கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டு சரி இதை வச்சுட்டு நம்ம நியூஸ் லெட்டர் சர்வீஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் மொபைல் நியூஸ் லெட்டர் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துருச்சு. எப்போதுமே வந்து ஐடியா எளிதில் வந்துடும், அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இருக்கிற தடைகளை தாண்டறதுக்கு தான் நமக்கு பக்குவமும் அறிவும் வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட். அப்படிங்கும்போது நான் நேராக போயிட்டு சரி ஐடியா வந்துருச்சு, என்ன பண்ணணும் தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சாச்சு, இது எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ப்ரொஃபஸரை பார்த்து எனக்கு ஒரு 2 கம்ப்யூட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஆர்சிசி ராமானுஜம் கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு கம்ப்யூட்டரை வாங்கி ஒரு சம்மரில் பண்ண ஆரம்பித்தோம். 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு சம்மர் ஃபுல்லாக ரன் பண்ணோம். அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன். ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிரிட்டி மச் எல்லாம் நல்லா நிறையா கவர் பண்ணாங்க. அந்த அப்ரிசியேஷன் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சுதுங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம நாட்டிலேயே படிக்கிறது எதுக்குன்னா இட்ஸ் ஜாஸ்ட் ஆல் அபவுட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கண்டிப்பாக படிப்பது, மார்க் வாங்குவது, ஒரு டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ போகிறது சம்பாதி, அது மட்டும் வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாதுங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டு சேஞ்ச், டு அப்கிரேட் யுவர் செல்ஃப், டு உங்களை மேம்படுத்தி கொண்டு அதை வந்து அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அதை நம்ம படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து ஒருத்தங்க வாழ்க்கையை மாற்றணும், எப்படி வந்து ஒரு சமுதாயத்தோட வாழ்வை மாற்றணும் அப்படிங்கிற ஜேர்னி தான் எஜுகேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதோட முடிவுடுவது இல்லை, சர்டிஃபிகேட் வாங்குறதுல தான் இந்த எஜுகேஷன் ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதனால பேசிக்கலாக ஐ ஸ்டார்டட் த நியூஸ் லெட்டர் சர்வீஸ் அண்ட் ஐ ரன் சக்ஸஸ்ஃபுல்லி. தேர் வாஸ் அ குட் மோட்டிவேஷன். இது தேர்ட் இயர். அப்புறம் ஃபைனல் இயர் இருக்கும்போது ஐ யூஸ் டு பிளே பீச் ஃபுட்பால் விளையாடும் பெசன்ட் நகர். அங்கே ஒரு நாள் சண்டே வந்து ஃபோன் வருது, உங்களுக்கு சுனாமி வந்துருச்சு அப்படின்னு. சுனாமினா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது என்னடா அது அப்படின்னா, அந்த நாள் வரைக்கும் அந்த வேர்டே தெரியாது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தண்ணி நிறையா வந்து எல்லாம் அலையெல்லாம் அடிச்சுட்டு போயிச்சுங்கிறாங்க. அன்னைக்கு போக முடியல. அதுக்கு அடுத்த நாள் போய் நான் விளையாண்ட பீச் எல்லாம் பார்த்தா தர மட்டும் ஒண்ணுமே இல்ல, நேத்து பார்த்தது இன்று இல்லை. கண்டிப்பா அப்பதான் ஒரு அழிவுங்கறத வந்து 20 வயசுல நேரா நான் பார்த்தேன். கண்ணு முன்னாடி ஒரு நீங்க போறீங்க, கடைகள் இருக்குது, பீப்புள் இருக்காங்க, அவ்வளவு அழகான ஒரு பீச் அது, தர மட்டும் ஆக்சுவலா. அண்ட் அப்பதான் திரும்பி வந்தபோது தான் நான் பார்த்தேன் இதுக்காக ஒரு, அதாவது நம்ம பார்த்த நம்ம விளையாண்ட ஒரு ஒரு இடம் வந்து அழிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், சரி காசு ஏதாவது கொடுக்கலாமா, அது கொடுக்க பல பேர் இருக்கிறாங்க. செகண்ட் வந்து நானே ஒரு ஸ்டூடெண்ட், அப்பா பாக்கெட் மணியில ஊர் சுத்திட்டு இருக்க பையன், சாரி படிச்சுட்டு இருக்க பையன் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது என்னால அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா பண்ண முடியாது.
அப்பதான் தோணுச்சு, சரிப்பா இவ்வளோ நாள் படிச்சு ஆராய்ச்சி பண்ணமே, பிஹெச்டிஸ் கூட எல்லாம் நிறைய மிங்கிள் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒய் நாட் வி இன்வென்ட் எ டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன். அப்போ நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டேன். எனக்கு இன்னும் ரொம்ப என்ன நேர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசோர்ஸ் வரும், தேடி வரும். உங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வருவார். ஆன்மீகமும் அதுதான், குரு வருவார். குரு கண்டிப்பாக வருவார். நான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் நான் அப்புறம் அந்த மாடியூலை முடித்தேன். முடிச்சுட்டு எப்படின்னா, அந்த பிளட்டானிக் மூமெண்ட்ஸ் மூலம் வந்து எப்படி வந்து ஒரு அது சுனாமிங்கிறது வரும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி, என் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விங்கு கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்தது தான் அந்த இளம் விஞ்ஞானி அப்படிங்கிற அவார்ட். அண்ட் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த வெர்னாக்குலர் இது பண்ணீங்களாமே. படிக்கும்போது டாக்டரா வருவேன், அப்பா டாக்டரா வரணும் அப்படிங்கிற கனவுல தான் என்ன படிக்க வச்சாங்க. ஆனா பிளஸ் டூ படிக்கும் போது ஐ வென்ட் அண்ட் டோல் மை டேட், இல்ல அப்பா நான் வந்து மெடிசன் படிக்கணும் விருப்பம் இல்லை, நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. நான் இன்ஜினியரிங் அப்புறம் அப்ப வந்து அப்பா கொஞ்சம் டிசைட் பண்றதுக்கு மனசு வரல, ஏத்துக்க மனசு வரல. அப்ப அப்பாவோட அப்பா தாத்தா வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு பையன் எது விருப்பப்படுறானோ, இவ்வளவு பாசம், இவ்வளவு ஆசையோட கேக்குறான். இன்னைக்கு கூட உங்க தாத்தா அப்படி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு கூட இன்றைய இளம் பெற்றோர் வந்து பையனுக்கு என்ன தெரியும், நான் தான் அவனை படிக்க வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணுவேன்னுங்கிற மனநிலை இருக்கு. அது ரொம்ப 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 தப்புங்க. ஆக்சுவலா ஒரு பையனோட பேஷன், ஹி நோஸ் இட். அதுவும் இந்த காலத்துல, பப்ஜி காலத்துல, ஸ்மார்ட் போன் காலத்துல பசங்க வேற, அதாவது வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேற இன்னும் அது ஒரு புறங்க, நல்ல வளர்ந்த நிலையில இருக்கிற, சிந்திக்கிற வாய்ப்பு உள்ள நிலையில இருக்கிற பையன்களுக்கு அது ஓகே. ஆனா இப்ப தமிழ்நாட்டிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம போன சின்ன ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய நடிகர் கடைசியா நடிச்ச படத்துல என்ன கேரக்டர்ல வர்றாரோ அந்த மாதிரி ஆகணும், அவரு டாக்டரா வந்தா டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு. அப்ப நீங்க சொல்லி இருக்கு கண்டிப்பாக. அப்ப நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது, நீங்க பக்குவம், நீங்க பக்குவம் தான், பையனுக்கு பக்குவம், ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. ஏன்னா ஒரு இந்த காலத்துல பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது. இப்ப நீங்க நிறைய நார்மல் மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது டாக்டர் இன்ஜினியர். அதை தவிர எத்தனை துறைகள், இது எத்தனை வகையா இம்பாக்ட் அது இருக்கிறது வந்து நாட் நெசசரிலி எ பேரண்ட் ஷுட் நோ. ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பையனுக்கு பக்குவத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவனை சுயமா டிசைட் பண்ற வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த எஜுகேஷனா இல்லைங்களே. ஸோ அதை கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலா வாட் யூ செட் இஸ் ரைட். அந்த பக்குவத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நம்ம நாடு முன்னேற வேண்டும். அது வந்து அது அந்த அந்த ஆரம்பம் வந்து குழந்தைங்கள்ல இருந்து வரணுங்கிறத விட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரணும். அவங்கள வளர்ப்புலயே வந்து பேசிக்கலா இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு சிந்திக்கும் திறனை வளர்த்து விட வேண்டும். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வெல் புட் ஆக்சுவலி. ஸோ அது அந்த மாதிரி. இப்ப என்னவே வந்து நான் டாக்டரா என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா, ஐ வுட் ஹவ் பீன் அ லவ்ஸி டாக்டர். இன்னைக்கு என்ன என்னோட துறையில விட்டதுனால எனக்கு பிடிக்கும், எது பிடிக்கும்னு விட்டதுனால எங்க அப்பா ஒன்னும் என்ன கேள்வி, உங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே இதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை கம்ப்யூட்டர் எப்படி வந்து ஒரு 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 டீனேஜ் பையன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பார்க் வருது அப்படின்னு சொல்றாங்களோ, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் அப்படி ஒரு ஸ்பார்க் வந்துருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தடவை கம்ப்யூட்டர் பார்த்தப்பே ஐ ஜஸ்ட் ஃபால் இன் லவ். ஓ, இந்த மிஷின்னால இவ்வளவு பண்ண முடியுமா? குழந்தைகளுக்கு வந்து சிந்திக்கிற திறனை கொடுங்க,
ஸ்பூன் ஃபீட் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எங்கள் அப்பா எவ்வளோ தான் சொல்லியிருந்தாலும் என்னை ஒரு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும்லாம் என்னை வேலை செய்ய ஃபோர்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு யாருமே எதுவும் சொல்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு மணி மூணு மணி நாலு மணி சில டைம் கல்ல எங்கள் அம்மா அப்பா எந்திரிக்கும் போது தான் நான் தூங்குவேன் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தங்க ஒரு பிடிக்காத ஃபீல்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் பிடிச்ச ஃபீல்டு எடுத்துட்டா எவ்வளோ you if you your if your work is your passion you won't work another day அப்படினு சொல்வாங்க. உங்களோட passion தான் work ஆ போரே அடிக்காதும்பாங்க. போரே காலையில எந்திரச்சா என்ன விளையாடலாம், என்ன பண்ணலாம், என்னத்தை மாத்தலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லுங்க அந்த தமிழக அரசுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சோ அந்த இளம் விஞ்ஞானி அந்த அந்த workக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு தோணுச்சுங்க ஆக்சுவலா. சரி எங்க ப்ரொஃபசர் நானும் நியூ இயர் அன்னைக்கு வாக்கிங் போறோம். என் நியூ இயர் அன்னைக்கு நான் டாக்டர் பி நாராயண சுவாமிங்கிறது என்னோட ப்ரொஃபசர் எக்ஸ் டீன் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் எல்லா நாளும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். நியூ இயர் அன்னைக்கு லீவ், நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு யோசிக்கிறோம். ராம் இந்த செல்போனுங்கிறது பாப்புலர் ஆகிட்டு வருது. அப்போ செல்போனுங்கிறது பாப்புலர் ஆகிட்டு வருது, ரொம்ப சீப்பராகவும் ஆகிட்டு வருது. இங்கே தட்டுனா நீங்கள் கம்ப்யூட்டரை தேடி போய் இன்ஃபர்மேஷன் எடுக்க தேவையில்லை. லைப்ரரி போய் சர்ச் பண்ண காலம் போய் கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்றது ஈஸியா இருந்தது. நாங்க பார்க்க வந்த சேஞ்ச் வந்து கையில நினைச்ச நேரம் என்ன எடுத்தாலும் வருது. அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட 90% ஆஃப் த தமிழ்நாடு வந்து தமிழ் பேசுறது இல்லை, இங்கிலீஷ் பேசுறது இல்லை, தமிழ் பேசுறாங்க. ஆனா தமிழ்ல ஒரு தமிழ் படிக்கிற ஆப்ஷன் வந்து அதுல இல்லையே, ஒரு ஃபான்ட்ஸ் இல்லையே, ஒரு சிஸ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி சரி அதை டெவலப் பண்ணுவோன்னு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நாங்க பிச் பண்ணோம், கிராண்ட்ஸ் வாங்கினோம். And when I was 20 years old and I had two PhDs and I was and they helped me develop that system பண்ணிட்டு லட்சக்கணக்கான மக்கள் கையில் வந்து என்னோட அந்த ஃபாண்ட் போய் அவங்க அவங்க அதை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தமிழ் படித்தாங்க. அது வந்து என்னால் ஒரு மறக்க முடியாத தமிழுக்கே செய்த பெரிய தேங்க்யூ. சரிங்க, அடுத்து இப்போ வேலைக்கு போனதை பற்றி, பணி படிச்சு முடிச்சோடனே எங்கே சேர்ந்தீங்க, அது எப்படி போச்சு? அது ஒரு 7 வருடம் மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய கதைங்க ஆக்சுவலா. நான் காலேஜ் எல்லாம் படிக்கும் பொழுது நான் ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது என்னோட ஒரு ஒரு கனவு. ஏன்னா ஆரம்பத்திலே ஏன்னா எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா படிப்பாங்க பிசினஸ் பண்ணுவாங்க. இதுதான் வெரி ப்ரவுட் த டைம் ஃப்ரம் கரூர். இட்ஸ் அ வெரி ஆண்டர்பிரனரியல் டவுன், வெரி வெரி ஆண்டர்பிரனரியல் டவுன். யான்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அதை ஒட்டி பிசினஸஸ் நிறைய கோயம்புத்தூர்லயும் அப்படிதான் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துருவாங்க. அப்சல்யூட்லி. கோயம்புத்தூர் இஸ் கால்ட் தி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அண்ட் வி ஆல்வேஸ் ஸ்பெஷலைஸ் இன் காட்டன் கூட்ஸ். அப்படி எனக்கு அந்த ஆண்டர்பிரினியல் டவுன்ல இருந்து எனக்கு சரி படிக்கிறோம், சரி அப்புறம் வேலை செய்ய பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் டிசையர். அதுக்கு நடுவில் இங்க போறீங்க, அதுக்கு நடுவில் இதுதான் முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா பண்றேன். அதுக்கப்புறம் என்னோட நியூஸை வந்து பேப்பர்ல பார்த்துட்டு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கால் பண்ணாங்க. சரி சார், என்ன பெங்களூர்ல இருந்து? பெங்களூர் எனக்கு ஒரு ஒரு அந்த காலத்துல சென்னையில வந்து பெங்களூரை பத்தி பல கதைகள் கேட்டிருக்கோம். சரி பெங்களூர் போலாம், அது இந்த ஃபீல்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி ஒரு விளையாட்டா தான், ஒன்றும் ஒரு இது போகணும் ஜாப் வாங்கணுங்கிற எண்ணவெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக பெங்களூர் பார்க்கணும், போய் 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 பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையாக பெங்களூர் போகிறேன். மைக்ரோசாஃப்டுக்குள்ள போனவுடனே நாங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தை விட 5-6 மடங்கு அடுத்த ஜென்ரேஷன் சிஸ்டம், அமேசிங் பீப்புள். அந்த என்வாயர்மெண்ட்டை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. சரி ஒரு 2 வருஷம் வேலை செய்யலாம் கண்டிப்பா கவனம் திருச்சு நீங்க நம்ம நார்மல் படம் பார்த்து ஷங்கர் படம் பார்க்கற மாதிரி ஆக்சுவலா அந்த வேர்டு தான் சொல்ல ரானே இருந்தேன் சொல்லுங்க சோ அங்க ஒர்க் பண்றீங்க அங்க வந்து ஒர்க் பண்ண எப்படி சுவிட்ச் ஓவர் ஆனீங்க உங்களுடைய எய்ம் உங்களோட விஷனுக்கு அதாவது பிசினஸ்க்கு சோ அங்க அது ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட் ஆஃப் கோர்ஸ் பெரிய ஜர்னி சோ ஆஃப் கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் இருந்தாலும் உள்ள வேலை செஞ்சாலும் I was always called a mini entrepreneur inside Microsoft. எஃபர்ட் எடுக்கணும். வேலை 8 மணி நேரம்னாலும் இன்னொரு 8 மணி நேரம் என்னோட பேஷனில் ஒர்க் பண்ணுறது என்னோட ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாகவே இருந்தது. சாட்டர்டே சண்டே அது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே அதான். அப்சல்யூட்லி. சாட்டர்டே சண்டேனா அப்போ தான் என்ன ரொம்பவே நம்ம ஆஃபீஸில் பிஸியாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூயிங் சம்திங் இன்னோவேட்டிவ். அதில் வந்து ஒரு நான் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆப்ரேட்டிங் ப்ரௌசர் வருது, ப்ரௌசர்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சி மைக்ரோசாஃப்ட்டை கொடுத்தேன். மைக்ரோசாஃப்ட் என்ன சொன்னான் அப்படின்னா, சரி இதில் பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, இதில் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு எவ்வளோ விற்பேன் அப்படின்னு கேட்டான். இது ஃப்ரீயாகவே கொடுத்துடலாமேங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏண்டா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் $80 $100 விற்கிது,
நீ என்னடானா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துட்டு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, செகண்ட் அது பெரிய ஃபீச்சர்ஸே இல்லை, இதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட்ஜெட் கூட கொடுக்கல, டைம் அலோகேஷன் எதுவுமே கொடுக்கல ஆக்சுவலா. சரி அப்ப நான் சின்ன பையனா இருந்தனா, ஸோ அதுதானே தமிழ்நாடு லெவல்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இன்டர்நேஷனல் லெவல்ல பெருசா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதில்லை. இந்த இடத்துல தான் வந்து ஐ டவுட்டட் மை செல்ஃப் விச் இஸ் ராங். உங்களுக்கே அவங்க எல்லாம் பேசுனதை பார்த்து எனக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு, ஓ மேபி நம்ம பண்ணது கரெக்ட் கிடையாதாட்டிருக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்போ அவங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஒரு 6 மாசம் கழிச்சு கூகுள்ல இருந்து ஒரு பெரிய பேஜ் ஆட், குரோம் புக், அதுவும் நம்ம சுந்தர் பிச்சையோட ப்ராஜெக்ட்டுங்க அது ஆக்சுவலாக. குரோம் அண்ட் குரோம் புக்கல் ஆண்ட்ராய்ட் இதெல்லாமே வந்து சுந்தர் பிச்சையோட எஃபர்ட்ஸ், வெரி பிரில்லியன்ட் கை. அண்ட் அப்போ தான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் மைக்ரோசாஃப்ட் கிட்ட யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்ககிட்ட கேட்டு, இதை 6 மாசத்துக்கு முன்னாடியே விட்டுருந்தா நம்ம ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைங்களா, பை த டைம் இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட். ஸோ அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதாவது அதுதான் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா? அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது ராத்திரி பகலாக வந்து கனவோட ஒருத்தருக்கு பயப்படுறானோ அன்னைக்கு அவனால சக்சஸ் பாக்குற ப்ராபபிலிட்டியும் கம்மியா போகுதுன்னு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இதுக்கு அடுத்த நிகழ்வு என்னங்க? அந்த ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகி அப்செட் ஆகுறீங்க. அப்புறம் வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல ஒரு பேப்பர் எழுதினேன். அந்த பேப்பர் வந்து பில் கேட்ஸ் அண்ட் ஸ்டீவ் பால்மர் வந்து அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பில் கேட்ஸ் வந்து பர்சனலா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது அந்த நல்லா இருக்குது அப்படின்னு. ஒரு அப்பெல்லாம் ஒரு அளவுக்கு ரீச் ஆயிட்டீங்க ஓரளவுக்கு. அப்ப ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் மார்க் மைக்ரோசாஃப்ட் அகாடமி ஆஃப் காலேஜ் ஹையர்ஸ். இன்டர்நேஷனல் லெவலில் 40 ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்து அவங்கள வந்து தனியாக லீடர்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்டீவ் பில்கேட், ஸ்டீவ் பால்மர், நாம் ஜூடா, கிரெக் முண்டி, அப்போ வந்து கிரெக் முண்டி ஜாயின் பண்ணலங்க. ஸோ இந்த இந்த இவங்க இவங்களை மாதிரி ஆளுங்க எலைட் பீப்புள் கூட நம்ம இன்ட்ராக்ட் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ண விடுவாங்க. அவங்க அவங்க விஷனை சொல்லுவாங்க. 2006 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பில்கேட்ஸ் வந்து ஸ்டேஜில் எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வால் கம்ப்யூட்டிங் ஒரு பெரிய மிஷின் இருக்கு அதுல வந்து இப்படின்னு கை நவுத்துறாரு, அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, சி தி வால் ரெஸ்பான்ஸ், இட் இஸ் வால் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு பேஷனட்டா சொன்னது நான் நேரா இருந்து பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அது அன்னையில இருந்து 2009-10 டைம் ஃப்ரேம்ஸ்ல அது கனெக்டா அந்த டிவைஸா எங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேங்க. ஆக்சுவலா எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ரூம் சைஸ் இருந்து இன்னைக்கு பாக்கெட் சைஸ்ல வந்துச்சோ, அந்த மாதிரி அந்த சென்சர் டிவைசஸ், வால் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் வந்து வால் கம்ப்யூட்டிங் சென்சர்ஸ் எனக்கு அவ்வளோ பெரிய மிஷினாக இருந்து இன்னைக்கு வந்து எங்கள் டிவிக்கு முன்னாடி ஒரு சின்ன பாராக உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபேசினேட்டிங் ஜேர்னி. அதுவும் அந்த கினெக்ட் அப்படிங்கிற டிவைஸ் வந்து இட் இஸ் அ மேக்ஸிமம், இட் ஹாஸ் அ கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிவைஸ் சோல்டு இன் அ மந்த். அது அந்த அந்த டிவைஸோட அந்த டிவைஸ் எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஏர்லி பல தோல்விகளை மீறி அதை எப்படி வந்து அவ்வளோ பெரிய, அது இம்ப்ராக்டிக்கல் இன்னோவேஷன் தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய மிஷினை எவன்டா வந்து ஒரு கெஸ்டர் கம்ப்யூட்டிங்னு வச்சிருப்பான் அப்படின்னு கிண்டல் பண்ணதுலேருந்து அந்த 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 டிவைஸ் மொத மாசத்துல 7,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணுச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு. அந்த ஒரு ஜோக்ல இருந்து ஒரு 7,000 கோடி ரூபாய் ரெவென்யூ ஒரு மாசத்துல. அண்ட் ஐ சா த ஹோல் ஜேர்னி அண்ட் இட் இஸ் ஃபேசினேட்டிங் டு சி அன் இன்னோவேஷன் கம் டு த வேர்ல்ட். அண்ட் இதை இதெல்லாம் பார்த்தா வந்து நல் ஒரு இன்ஜினியராக ஐ ப்ரவுட் டு பி அன் இன்ஜினியர் அண்ட் ஐ வாண்டட் டு டெல் பீப்புள் போய் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எனக்கு மை டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் தேர் ஐ வுட் ரியலி வாண்ட் டு கோ அண்ட் மீட் எவ்ரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் டெல் திஸ் ஃபேசினேட்டிங் ஸ்டோரி ஆஃப் ஹவு. இல்லை உங்களுடைய ஸ்டோரியே ஒரு மோட்டிவேட்டிங் இதுதான். Freedom to share knowledge, freedom to express your opinion. பட் ஆனால் அது ரொம்ப குறைவு அந்த மாதிரி இருக்கிற ஜாப்கள். பல கிட்டத்தட்ட 90-95% ஆஃப் த ஜாப் இந்த கார்பரேட் வேர்ல்ட் இஸ் ஆக்சுவலி எ ஒயிட் காலர் ஸ்லேவ் அப்படிங்கிறது ஐ ட்ரூலி பிலீவ். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் நீ உட்கார் உனக்கு தெரியாது அப்படின்னு பாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவ்வளோதான் முக்கால்வாசி வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மை.
நான் ஒரு கசின் கூட பேசிட்டு இருந்தேன், என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி டெஸ்டிங்ல பண்ணிட்டு இருக்கேன்டா, நான் பண்ற வேலையே ஆறாதே ஆறாவது படிக்கிற பையன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மென்டலி ஒரு சேலஞ்சஸ் கம்மியா இருக்குது. செக்கு மாடு மாதிரி இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ற ஜாப் தான் நிறைய இருக்கு. அந்த ஜாப்ல நம்ம ஹியூமன் டேலண்ட் இஸ் வெரி ப்ரிஷியஸ். நீங்க நீர் வளம் வேஸ்ட் ஆக போகுது, வாட்டர் இஸ் கெட்டிங் வேஸ்டட் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் கெட்டிங் வேஸ்டட்னு நம்ம எல்லாம் சொல்றோம். தேர் இஸ் ஒன் ரிசோர்ஸ் தட் இஸ் பிக் டைம் கெட்டிங் வேஸ்டட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த உலகத்துல இஃப் எவ்ரிபடி வேர் டு ஆபரேட் அட் தர் ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி, இந்த உலகம் வேற மாதிரி இருக்கும். அனதர் முக்கியமா எல்லாரும் தப்பு பண்றது, இந்த உலக சமுதாயத்துல பாதி பெண்கள், அந்த பெண்களுக்கு யூ நாட் புட்டிங் தம் டு ஆப்டிமல் யூஸ் அண்ட் அங்க ஒரு பயங்கர மேஜரான டேலண்ட் லாஸ். அப்புறம் நம்ம இருக்கிற மிச்ச டேலண்ட் வேலை செய்யறது வேலை செய்யறதுக்கு பிலோ பார் ஒர்க். ஸோ அதனால நம்ம சமுதாயம் வந்து கம்ப்ளீட்டா தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் கோயிங் அண்ட் தே நீட் டு ஓவரால் டெஃபினெட்லி ஹியூமன் ஒரு கம்பெனில வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்ல லைப்ரரியில தான் எழுதுறாங்க. சோ ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கறத விட ஹியூமன் அசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்ரோப்ரியேட்டான வேர்ட். அது தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் அழகா இருக்குது, வளம், மனித வளம், மனித வளம். சொல்லுங்க அடுத்து உங்க ஸ்டேஜ் என்ன? சோ எதை நோக்கி பயணிக்கிறீங்க? அடுத்து சோ சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ் பெருசா ஆயிட்டு வருது, என்னால இன்வென்ட் பண்ண முடியல, ரொம்ப கார்ப்பரேட் இன்னோவேட்டிவ் கல்ச்சர் அந்த அது வேண்டாம். அந்த என்விரான்மென்ட் வந்து உங்களுக்கு உங்களோட சிந்தனைக்கு ஒத்து வராது. ஒத்து வர கண்டிப்பா ஒத்து வராது. நான் சேர்மன் பார்த்தேன், மைக்ரோசாஃப்டோட அந்த எக்ஸ் சேர்மன் ரவி வெங்கடேஷன் பார்த்தேன். அவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ஐ திங்க் யூ ஷட் கோ ஃளை அப்படின்னாரு. அண்ட் அந்த வேர்ட் உங்களுக்கு பிடிச்சு போச்சு ரொம்பவே. ஸோ தென் ஐ வென்ட் அவுட் டு ஃப்ளை. அது ஒரு கிரீன் சிக்னலா எடுத்துக்கிட்டீங்க. டெஃபினட்டா டெஃபினட்டா. ஸோ அந்த டைம் வந்து மை சன் வாஸ் ஜஸ்ட் பார்ன். எல்லாரும் வந்து இந்த நேரத்துலயா இப்பதான் பையன் பிறந்திருக்கான், பட் ஆனா வந்து அதுக்கு மேல என்னால நோ ஐ ரியலி வாண்ட் டு டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஜம்ப் இன் டு ஆண்டர்பிரினர்ஷிப். எப்படி ஒரு சொல்லுவாங்க ஆக்சுவலா அதான் பேசிக்காவே உங்க இதுலயே இருந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க ஆக்சுவலா அதி பாதாளத்துவம் அப்படின்னு. பேசிக்கலா நம்ம லைஃபோட பாட்டம பாத்துட்டோம்னா பயம் போயிடும். என்ன இருக்குங்க ஆக்சுவலா அது சரி ஒரு ஒரு டைம் லைனாவே வரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் விட்டு இங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு வந்தாச்சு. கலிபோர்னியா போயிட்டு கலிபோர்னியா போலாம் அப்படின்னு கலிபோர்னியாவை சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் தட் இஸ் த சிலிகான் கேபிட்டல், சிலிகான் வேலி. It is the Silicon Valley and it is the software capital for the world. அங்க இருக்கிற இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அண்ட் மல்டிபிள் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் டச் பண்ணிருக்கு. அதனால வந்து இப்ப அங்க நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ் சங்கம் இருக்குது. என்ன எப்படி கேட்டுட்டீங்க, இந்தியா இந்தியன்ஸ் வந்து அங்க நல்லாவே நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் சங்கம் இருக்குது, தமிழர்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் இந்தியா சைனீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிலிகான் வேலி ஹாஸ் சிலிகான் வேலிங்கிறது ரொம்ப டைவர்ஸ் டேலண்ட்டுங்க ஆக்சுவலா. அங்க அங்க வர்றவங்க வந்து country, they are beyond countries, they all come together to change the world. And that is the specialty of that 40-mile radius. அப்படின்னு நாங்க எப்போதும் சொல்லுவோங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி அங்க 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 இல்ல இந்த வேலையை விட்ட பிறகு எதை நீங்க செஞ்சு முயற்சித்தீர்களா? எதை இங்க இந்தியாவில்? ஸோ இங்க பண்ண ஆரம்பிச்சேன், ஆரம்பிச்சுட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனக்கு ரோபோட்டிக்ஸ் சொல்லுங்க, அந்த வேர்டை வந்து எனக்கெல்லாம் புதுசா இருக்கு சொல்லுங்க. ஸோ நான் இங்க மைக்ரோசாஃப்ட்ல இருக்கும் போதே விளையாட்டுக்கு நான் ரோபாட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். நான் ஒரு ரோபாட் குக்கிங்க்கு ஒரு ரோபாட், கிளீனிங்க்கு ஒரு ரோபாட், அண்ட் ஒரு என்னை எழுப்பி வர்றதுக்கு ஒரு ரோபாட், அப்படிலாம் நிறைய ரோபாட்ஸ் எல்லாம் செஞ்சு அது பேர் படி ஹோம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அதை வந்து சிஎன்என், ப்ளூம்பர்க், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, பெங்களூர் மிரர் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க என்னோட ஒர்க்கை.
and it went viral across the world and across many countries also. So it went viral across the world. So அப்படி அவங்க விளையாண்டு இருக்கும்போது ஸோ எனக்கு ஒன்று கிளியராக தெரிஞ்சுது, கண்டிப்பாக இந்த உலகம் வந்து மாறிட்டு வருது. கம்ப்யூட்டர்ஸ் நம்ம சொன்னதை கேட்ட காலம் போய் கம்ப்யூட்டர்ஸ் சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் அந்த இன்டெலிஜென்ஸ், அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து அந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு 2009-10 வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2013-14 டைம் ஃப்ரேம்ஸில் டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு நியூ ஏரா. நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டீப் லேர்னிங், நியூரல் நெட்ஒர்க், இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாட்டான ஃபீல்டு. அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப ஹாட்டான ஃபீல்டு. ஸோ ரொபாட்டிக்ஸில் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் இருக்கணும். அதில் தான் அதில் தான் உலகம் அங்கே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த அதுதான் உங்கள் ஃபீல்டுன்னு தீர்மானிச்சுட்டு. ஆமாம், கண்டிப்பாக. எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ஸை பார்த்தனால ஒரு லவ் வந்துச்சோ, ஓ கம்ப்யூட்டர்ஸ் இஸ் மேஜிக்கல் அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஃபியூச்சர், ரொபாட்டிக்ஸ் இஸ் த ஃபியூச்சர். உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் உங்களை கேலி பண்ணுவாங்களா? நான் ஒரு மிஷினை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. கண்டிப்பா நான் பொண்ணை கல்யாணம், ஒரு நார்மல் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கறது நம்பிக்கையே அவங்களுக்கு கிடையாது. நீ மிஷினை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப அடிக்கடி கண்டல் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் நானும் ரோபாட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் விப்ரோ அப்படிங்கிற கம்பெனியில கூட சேர்ந்து நான் மைக்ரோசாஃப்ட்ல இருக்கும்போது இவ்வளோ பெரிய ரோபாட் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபாட் பண்ணணும். அந்த ரோபாட் 7 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்பேஜ் இருந்தால் கலெக்ட் பண்ணிக்கும், மெடிசன் கொடுக்கும், சேனல் டிவி சேனலை சேஞ்ச் பண்ணோம், ட்ரேப்ஸ் ஸ்க்ரீன்லாம் ஊற்றி விடும், லைட் போட்டு விடும், அந்த மாதிரி ஒரு ரியல் ரோபாட் நாங்கள் பண்ணி ஃப்ளோரிடாவில் நானும் என்னோட டீமும் போய் ப்ரெசென்ட் பண்ணணும் இன் டைஅப்ஸ் வித் விப்ரோ அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ அதெல்லாம் முதல் முறையா? அதெல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் முதல் முறை தான். என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் சொல்லுவேன், ஆக்சுவலாக தெர் இஸ் ஒயிட் ஸ்பேஸ், தெர் இஸ் ப்ளூ ஓஷன், தெர் இஸ் ரெட் ஓஷன். ஆண்டர்பிரினரியல் ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்னும் யாருமே ஒரு நீட் இருக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகாத ஸ்பேஸ். ப்ளூ ஓஷன் இருக்கு, எம்டியாவே இருக்கு, காம்படிஷனே கிடையாது, அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிற இடம். ஏன்னா சொல்யூஷன் கஷ்டமாக இருக்கலாம், மேபி கண்டுபிடி மேபி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்திருக்கலாம், மேபி சம் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஆன் தட். பட் மோஸ்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா அது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக தான் இருக்கும், மோஸ்ட்லி கஷ்டமான ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஓஷன். ப்ளூ ஓஷன்ங்கிறது வந்து ஒரு நாலேஜ் காம்படிட்டர்ஸ் மட்டும் இருக்கிறது ப்ளூ ஓஷன். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண நாலேஜ் பேர் தான் சால்வ் பண்ணியிருக்காங்க உலகத்தில். ரெட் ஓஷன்ங்கிறது பல ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து தெருக்கனால ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இஸ் ரெட் ஓஷன். அங்கே மோஸ்ட்லி நீங்கள் சர்வை பண்ணணும்னா ரேசர் த்ரின் மார்ஜின்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் இது மாதிரி தான் சர்வை பண்ண முடியும். அண்ட் இதில் இந்த ஒயிட் ஓஷன் தான் உங்களுக்காக கூப்பிட்டுச்சு. வாங்க, கண்டிப்பாக என்னோட எக்ஸைட்மெண்ட்டே இந்த ஒயிட் ஓஷன். எனக்கு நிறைய பேர் வந்துட்டா எனக்கு அதில் ஐ எம் அ ரிசர்ச்சர், எனக்கு ரிசர்ச்சில் ஆஸ் அ ரிசர்ச்சர் ஐ வாண்ட் இன்வென்ட் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். அண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் அ கிரேட் ஆண்டர்பிரினர் இஸ் த ஒன் ஹூ finds that billion dollar problem. Solution ங்கறது அடுத்தது எந்த ப்ராப்ளம் எடுத்தா இது கரெக்டா வரும், எந்த ப்ராப்ளம் இஸ் பெயின்ஃபுல் எனஃப் த பீப்புள் வில் பே ஃபார் அப்படிங்கிறது ஒரு ஆண்டர்பிரினருக்கு ரொம்ப முக்கியம். நான் தப்பு பண்ண இதில் வந்து அது ஒன்று கற்றுக்கிட்டது ஒன்று, ஆக்சுவலாக அதாவது எந்த ப்ராப்ளம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் யாருமே பே பண்ண விருப்பப்படாத ஒரு ப்ராப்ளம், ஒரு முக்கியம் இல்லாத ப்ராப்ளம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஸோ நான் கலிஃபோர்னியாவுக்கு வந்து லிட்டரலாக ஒரு $7,000 எடுத்துக்கிட்டு நான் போகிறேன், போயிட்டு சின்ன மீகர் அமௌண்ட். அது கலிஃபோர்னியா $7,000 ஒன்றும் ரொம்ப 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 கம்மிங்க ஆக்சுவலாக. நம்ம ஊர் கணக்கில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தெரியும். தன்னம்பிக்கை தான் கூட, வேற ஒன்றும் இல்லை. அது இன்டெலிஜென்ஸ் ரெண்டாவது. ஆஃப்கோர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்டா அப்படிங்கிறான். சரிடா, இங்கே இந்த ஏரியாலெலாம் எவ்வளோ அப்படின்னா $2,500 அப்படின்னா. ஏன் $2,500ங்கிறது 1.5 லட்சம் பக்கமாக வருது, 1.5 லட்சம் பக்கமாக வருது. நான் வந்துட்டு சிரிச்சு சொல்றது 7,000 கொண்டு போனது $7,000. நான் அதை வச்சு கம்பெனி பில் பண்ணலான்னு எங்கள் வீட்டிலேயே இருக்க முடியாதான்ட்டு இருக்குது. ஸோ நான் வந்துட்டு சொல்கிறேன், இல்லை இல்லைடா எனக்கு அவ்வளோ பெரிய வீடெல்லாம் வேணாம், ஒரு டைனி ரூம் 1 பெட்ரூம் 2 அப்படி இருந்தால் போதும். டே இங்கே வந்து 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் $2,500. நான் ஆஹா, வெலை தெரியாமல் வந்துட்டோமே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்.
திரும்பி போறது ஆப்ஷனே கிடையாது. அது அதுல மட்டும் ஒண்ணு சர்டனா இருந்தது, காம்ப்ரமைஸ் ஆகல. திருப்பியும் வேலைக்கு போக கூடாது, திருப்பி கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்பதான் எம்ஜிஆரோட ஒரு இது ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்திலயும் வந்து சின்ன ரோல்ஸ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடமா ஒரு உறுதி, ஒரு உறுதி, வைராக்கியம் கண்டிப்பாக. அந்த மாதிரி நான் வந்து என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அந்த வேலைக்கு போக மாட்டேன். ஒரு ஒரு காலத்துல வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அங்கே கலிபோர்னியா போய் கலிபோர்னியா போயிட்டு, ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு மணி இல்லை, ப்ராஜெக்ட்டுக்கு மணி எப்படி? அந்த சி ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்நெட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஐ ஆல்வேஸ் டெல் எ கை வித் அ லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கேன் கோ சேஞ்ச் த வேர்ல்ட். இப்போ நீங்க ஒரு மிஷினரி போட்டு ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு மிஷின் தேவை, கேபிட்டல் இன்டென்சிவ் டாஸ்க், ஆனா லைசன்ஸ் தேவை. ஓ கண்டிப்பா, எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு கண்டிப்பா. இப்ப இன்டர்நெட் பிசினஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்க மூளையும் உங்க டைமும் ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட், இது இருந்தால் உங்களால ஒரு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி அதை ஆன்லைன்ல போட்டு அதை வந்து ஸ்கேல் பண்ண முடியும். நீங்க பல கூகுள் எடுத்துக்கோங்களேன், கூகுள்ங்கிற பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனி இன்னைக்கு எப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னா, ரெண்டு கம்ப்யூட்டர் ஸ்டான்ஃபோர்ட்ல, அப்புறம் ஒரு சர்வர் ரேக், ரெண்டு பேர், அப்புறம் மூணாவது ஆளை ஹையர் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஒரு மூணு பேரு ஒரு ஸ்டான்ஃபோர்ட் ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டரை வச்சு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு அந்த கூகுள். அந்த கூகுளோட சிஇஓ நம்ம தமிழ், அண்ட் ஹி ரிசீவ்ஸ் ஐ திங்க் $100 million பேக்கேஜ் விச் இஸ் லைக் 700 crore சாலரி பர் இயர், தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஸோ சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பிஸ்னஸ்ங்க ஆக்சுவலா. அதனால வந்து சாஃப்ட்வேர் பண்ணி பண்ண முடிஞ்சது, ஆனால் மார்க்கெட்டிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அது வந்து எங்களுக்கு பணம் இல்லை. இந்த ஜேர்னியில் வந்து ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஸ்மார்ட் வாய்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம். அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஊர் டாடா கம்யூனிகேஷன்ஸ் லிமிட், TCL அப்படிம்பாங்க. அந்த TCL கம்பெனிக்காரங்க தான், தேர்ஸ் ஒன்லி கம்பெனி இன் த வேர்ல்ட் விச் ஹஸ் அ ஃபைபர் அரவுண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எர்த். உலகத்தில் ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் தட் இன் தமிழ், பட் உலகத்தை சுற்றி ஒரு ஃபைபர், ஒரு வயர் வச்சிருக்காங்க அவங்க கம்யூனிகேஷனுக்கு. உலகத்திலேயே அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான், உலகத்தின உலகங்கிறது எவ்வளவு பெருசு, உலகத்தை சுத்தி ஒரு ஃபைபர் ஓடுதுங்க அவங்களுக்கு லிங்க்ன்னு. அந்த கம்யூனிகேஷன் லிங்க் இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் லிங்க் இந்த வேர்ல்ட். நீங்க உங்களுக்கு அதை யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சாத தவிர, நீங்க கண்டிப்பா மொபைல், டெலிபோன், இன்டர்நெட் யூஸ் பண்ணா நீங்க இந்த இந்த கேபிளை டச் பண்ணாம போகவே முடியாது. அந்த என்டையர் TCLங்கிறது அவ்வளவு பெரிய நிறுவனம். அவங்க வந்து என்னோட இன்வென்ஷனை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கலிபோர்னியா ரெட்வுட் சிட்டியில இன்க்யூபேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு சின்ன சக்சஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதை தவிர வந்து அது அந்த அந்த சக்சஸை தவிர சில அடுத்த ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலா. அந்த ஃபெயிலியர் வந்தப்பெல்லாம் தளர்ந்தீங்களா, மனம் விட்டீங்களா? கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனா அதுக்காக டார்கெட்டை விடல. கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்கும். என்னடா சம்டைம்ஸ் வந்து பசங்க சொல்லுவாங்க, மச்சான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு இவ்வளவு சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு. உங்களோட கூட படிச்சவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க, டி நானே இதெல்லாம் பண்றேன்னா நீ எங்களை விட நிறைய பண்ணிட்டு இருந்தியடா, நீங்க யூஆர் ஸ்டில் ஸ்மார்ட், ஏன் நீ இதெல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு புஷ் பண்ணுவாங்க. பட் என்னோட டார்கெட் அது கிடையாது, போய் இன்னொருத்தனுக்கு கூலிக்காரனா இருக்கணுங்கிறத நினைச்சிருந்தா நான் இங்கே இருந்திருக்கலாம், என்ன ராஜாவாட்டு இருந்திருக்கலாம். பட் மை பாயிண்ட் இஸ் இன் தட். அண்ட் அதுவும் ஒரு காலத்துல என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணப்ப டீசெண்டா பிரேக் ஈவன் ஆகி நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். பட் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப ஜீரோ ஆயிட்டீங்க? ஜீரோ போய் கேக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம், ஐ ஹவ் ரன் அவுட் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ். அப்படி இருக்கும்பொழுது கடைசியா ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் வீட்டுக்கு வாடகையும் பயங்கர ஜாஸ்தி இல்லைங்க. அப்போ வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சோஃபால 4 months நான் படுத்துருவேன். உணவு கூட அங்கே குருத்வாரா போய் சாப்பிட்டீங்க? அந்த பையன் வந்து கோயிலுக்கு போயிட்டு அவன் பிரசாதம் எடுத்துட்டு வருவான், அதுதான் ஒரு நைட்டு டின்னர். அதுக்கப்புறம் சண்டே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த ஆடியோ புக்ல டிஸ்கஸ் சொல்லியிருக்கேங்க ஆக்சுவலா. சண்டே ஆச்சுன்னா குருத்வாரால லஞ்ச் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுவோம். அன்னதானம்ங்கிறது அங்கதான் பாத்தீங்க? கண்டிப்பா அன்னதானம். நான் என்னோட ரொம்ப கம்மியான நிலைமையில கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுச்சு. இங்க வந்து 21 வயசுல மைக்ரோசாஃப்ட் நல்ல சம்பளம் எல்லாம் வாங்கினதுனால ஒரு மாதிரி காசுக்கு பெரிய மரியாதையை நான் கொடுத்ததே கிடையாதுங்க ஆக்சுவலா. ரொம்ப அலட்சியமா செலவு பண்றதுல இருந்து பட்ஜெட் பண்ணி, ஓ இவ்வளவு சாப்பிட்றதுக்கு இவ்வளவு நம்ம இவ்வளவு இவ்வளவுக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டம்.
இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சோஃபா, அப்புறம் காரும் என்னால் வச்சுக்க வசதி இல்லைங்க அந்த டைமில். ஸோ ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு தான் நான் அவங்க இதுக்கு மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போவேன். அந்த மாதிரி ஒரு 4 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஆனால் அதெல்லாம் உங்களை மோல்டு தான் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் அந்த டைம் வந்து சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு. அது வருத்தமாவே தெரியல, ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா ஏதோ டிவில மீடியால இளம் விஞ்ஞானி எல்லாம் பட்டம் வாங்கிட்டு இங்க வந்து இப்படி வந்து ஒரு மூலையில வந்து படுத்துட்டு இடம் இருக்கிற இடம் இல்லாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் தோணுச்சா? அந்த தோல்வியோட திரும்பி வர்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஜெயிச்சு திரும்பி போனோம் இல்லைன்னா கஷ்டப்படலாம். ஆல்வேஸ் எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க, தேர் இஸ் நத்திங் கால் ஃபெயிலியர், there is success, there is die trying. Success or die trying. There is nothing called failure. நீங்க failure ங்கிறது என்ன, நீங்க if when you give up is called a failure. I was not ready to give up at all. அப்படினா அந்த மாதிரி வாழனா ரெடியா இருந்தேன தவிர குருத்வாரால போய் அன்னதானத்துல சாப்பிட்டு மறுபடியும் அங்கேயே தான் இருக்கணும் இருக்கணும். பட் ஆனா வந்து தோல்விங்கிறத வந்து திரும்பி போகும்போது சக்சஸ்ஃபுல்லா போகணும், திரும்பி தோல்வியோட போகணுங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே என்னமே கிடையாது. அந்த மாதிரி போனதுல தோணவே இல்லை. அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு? அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் முடிஞ்சு நான் ரிசர்ச்சை முடிச்சுட்டு கொலாபரேஷன்ல ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சு $500,000 ஃபண்டிங், அதாவது ஒரு 3 கோடி ரூபா ஃபண்டிங் வாங்கிட்டு தான் அந்த சோஃபால இருந்து எடுத்து என் வீட்டுக்கு நான் போனேங்க. ஆக்சுவலாக செப்பரேட்டாக வீடு பார்த்து நான் போனேங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்டதோட எண்டு வந்து $500,000 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டார்டிங் நியூ என்டிட்டி அண்ட் இட்ஸ் அ நியூ பிகினிங். ஆனா அதுல ஒரு சின்ன என்ன பிரச்சனைனா, அந்த $500,000 ரைஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண பாருங்க, அதுவும் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகல. அது அடி மேல அடி ஆக்சுவலா. பட் ஸோ ஆனா அங்கதான் வந்து எனக்கு லைஃப்ங்கிறது புரிஞ்சுது. ஸோ அந்த எனக்கு குரு அன்னதானம் சாப்பிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்தப்ப கூட அது பாட்டம் கிடையாது. அட்லீஸ்ட் ஐ ஹேட் அ ஹவுஸ், அட்லீஸ்ட் ஐ ஹேட் சம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. அந்த அடுத்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும் போது தான் ராக் பாட்டம். நான் எப்போதும் சொல்லுவேங்க, ஆக்சுவலாக ஐ ஹேட் அ லைஃப் விச் வாஸ் ரிச், வேர் ஐ வாஸ் ரிச் அண்ட் ஹாப்பி. தென் ஐ வாஸ் இன் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப் வேர் ஐ வாஸ் ரிச் அண்ட் அன்ஹாப்பி. தென் ஐ வாஸ் இன் அ லைஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வேர் ஐ வாஸ் புவர் அண்ட் அன்ஹாப்பி. அண்ட் தட் பாயிண்ட் வேர் ஐ ஃபெயில்ட் அண்ட் ஐ ரேன் அவுட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் விச் அண்ட் வென் ஐ சா ராக் பாட்டம் ஆஃப் மை லைஃப் இஸ் வென் ஐ வாஸ் புவர் அண்ட் ஹாப்பி. அது எப்படின்னா poor but happy. அது எப்படின்னா, நான் இங்க மைக்ரோசாஃப்ட்ல நல்ல சம்பளம், 21 வயசு முடிக்கிறோம், நல்ல வாழ்க்கையில ஃபெயில் ஆனதே கிடையாது. 21 வயசு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போய் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது பணமும் இருந்துச்சு சந்தோஷமும் இருந்துச்சு. பணங்கிறது வந்து ஒரு ரொம்ப ட்ரிக்கியானது, எவ்வளவு நாள் தான் ஒரு லெவல்ல ஒரு உங்களுக்கு போர் அடிச்சிருவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல பணங்கிறது ஒரு ஜஸ்ட் அ நம்பர் இன் லைஃப். அப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் அதே லைஃப் பழக அது சலிச்சு போயிடுச்சு. என்னடா அப்படின்னு அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. என்னன்னா, ஓ எனக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போறோம்னு தெரியல பார்ட்டிக்கு, இதெல்லாம் ஒரு கவலை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ ஹேட் ஆல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் பிஸ்னஸ் வென் ஐ ஃபெயில்ட் இஸ் வென் ஐ வாஸ் புவர் பட் அன்ஹாப்பி. ஏன் அன்ஹாப்பினா, சுத்தி எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ நம்ம கார்ல போயிட்டு இருந்தோம், ஐயோ நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் சட்டை போட்டு ஒரு கேப்ல வந்து ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான், 5-star ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னன்னா கியூல நின்று நம்ம அன்னதானம் சாப்பிடுறோம். அது வந்து ஒரு சோசியல் ப்ரெஷர், ஒரு ஹெவியா இருந்துச்சுங்க ஆக்சுவலா. அப்புறம் அது பழைய போக அப்புறம் தான் புரிஞ்சுது, வாழ்க்கைங்கிறது நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றது கிடையாது, உங்களுக்காக வாழ்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹவு டு யூ ஃபீல் அண்ட் வாட் டு யூ வாண்ட் டு டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் தட் இஸ் த பேஷன், டோன்ட் லிசன் டு எனிபடி அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. ஒரு ஸ்மால் ஸ்டோரி, தவளையெல்லாம் ஒரு ரேஸ் ஓட ஆரம்பிச்சுதான், ரொம்ப கஷ்டமான ரேஸ். அதில் வந்து நின்றுச்சா எல்லாம் சுற்றி இருக்கவங்களோ, ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி ஓடுறது, எப்படி இந்த தவளைகள்லாம் ஓடப்போகுதுன்னு நினச்சாங்களாம். ஒரு தவளை ஓடிட்டே ஆரம்பிச்சது ரேஸ், ஓட ஒரு நாள் டயர்டாகி நின்றுச்சான். ஒரு தவளை மட்டும் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்ததா மக்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் இந்த நேரம் இந்த வேகத்தில் போனால் கண்டிப்பாக தோத்துறோம் அப்படின்ட்டு இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட எல்லா தவளையும் கீழே வந்துருச்சு, அந்த ஒரு தவளை மட்டும் ரேஸை கிராஸ் பண்ணி
ஜெயிச்சிருச்சான். உடனே இருக்கிற சுத்தி இருக்க பத்திரிகாரங்கெல்லாம் வந்து வா நீங்க பயங்கரமா ஓடுனீங்க, நல்ல ஓடுனீங்க, எப்படி எப்படி ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டோடனே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா அந்த அது காது கேட்காது. ஸோ த மோஸ்ட்லி த ப்ராப்ளம் இஸ் நாட் த திங், நாட் வாட் யூ ஃபீல், மோஸ்ட்லி த சோஷியல் ப்ரெஷர் இஸ் வாட் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்ற வார்த்தைகள் அதுதான் உங்களை வந்து எனர்ஜி லூஸ் பண்ண வைக்கும், ஒரு ஒரு டிமோட்டிவேட் பண்ணுமே தவிர நீங்க. அதனாலதான் எனக்கு ஒண்ணு மட்டும், ஸோ இஃப் யூ ஹாவ் அ டார்கெட் லிசன் டு ஒன்லி ஒன் திங், லிசன் டு யுவர் செல்ஃப் தட் யூ வில் வின் அண்ட் யூ ரன் அண்ட் யூ ரன் அண்ட் யூ வில் வின். இது வந்து எனக்கு இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, எப்படி மீண்டு வந்தீங்க? ஸோ இது அப்புறம் தான், ஸோ ஒன்ஸ் வந்து புவர் அண்ட் ஹாப்பிங்கும் போது என்ன வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஓகே வாஸ் புவர் பட் தட் இஸ் மை வே ஆஃப் லைஃப். நான் நடந்து போறேன்னா இன்னைக்கு நான் நடந்து போறேன். ஸோ யாருக்காகவும் நான் எனக்காக நான் நடந்து போறேன், எனக்கு பிடிச்சிருக்க நடந்து போறேன். ஸோ மத்தவங்களுக்காக வாழ்றது போய் எனக்காக வாழ ஆரம்பிச்சனவே நான் நல்ல ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு வந்துட்டேன், யதார்த்தத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு சில திங்ஸ், இப்ப லீசா, அப்புறம் இன்விசிபிள் வாட்டர் மார்க், ஆன் டீப் லேர்னிங், ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாம் மார்க்கெட்ல வந்து பிடிச்சி போக ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு வந்து. அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கம்பெனி செட் ஆயிடுச்சு, அப்புறம் எம்ப்ளாயீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் மல்டி மில்லியன் டாலர் வேல்யூவேஷன் வந்தது. இப்போ உங்க ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிருச்சு, இன்னும் எங்கேயோ போகணும். எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்டுறேன் இந்த சந்தர்ப்பத்தில். சந்தோஷமான நேரத்தில் என்ஜினியரிங்க்கெல்லாம் இனிமேல் ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கிற நிலைமை தமிழக மக்கள் மனசில் இருக்கு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இன்ஜினியரிங்கிறது இட் இஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ் பில்ட் அரவுண்ட் யூ. அதுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்கோப் இருக்கும். எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, ஆக்சுவலாக டே 2005 2001 எல்லாரும் இசிஇ போனாங்க. நான் வந்து ஐ வாண்ட் டு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாஸ் தட்ஸ் வாட் மை பேஷன். நான் அதுக்காக தான் டாக்டர் மெடிசன் பைதுவே. எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், பட் அது டிஃப்ரெண்ட்டுங்க ஆக்சுவலாக. பட் நான் என்ன வாழ்க்கையில் பண்ணணுங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ when I picked up engineering, I want to be a computer science engineer. அப்பா வந்து என்னடா ஈஸி ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது, கம்ப்யூட்டர் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க பாரு, என்னடா இல்லை கம்ப்யூட்டருங்கிறாங்க, வேலை அதிகமாக கிடைக்காதுங்கிறாங்க. உலகத்திலேயே ஒரே வேலை கம்ப்யூட்டருக்கு இருந்துச்சுன்னா அந்த வேலையை என்னால் வாங்க முடியும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஐ வில் டூ இட் அப்படின்னு நான் சொன்னேங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்கும் அரவுண்ட் த வேர்ல்ட். அதாவது ஒரு வீடுங்கிறது வேணும், ஒரு கம்ப்யூட்டர். இந்த காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்களா? இருக்க முடியாதுன்னு கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு வேலை கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஆக்சுவலாக அதை நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு பி ஸ்மார்ட் எனஃப், யூ ஹாவ் டு பி இந்த க்ரீம் லேயர். அதில் நெகோசியேஷனே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் திருந்தச்சை அப்படின்னு நம்ம பழமொழி சொல்லுவாங்கல்ல. பி இந்த க்ரீம் லேயர், ஆல்வேஸ் தேர் வில் பி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், மெடிசன், இதெல்லாமே ரெகுலர் வே ஆஃப் லைஃப். நீங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுட், டயட்டிஷியன், நீங்கள் எந்த துறையுமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. நீங்கள் பிடிச்ச ஃபீல்டை எடுங்க, அதில் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. நீங்கள் சோர்வாக இருந்த நேரத்தில் ஒரு நீண்ட பயணம், அது உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அதாவது கிணத்துல இருக்கிற தவளையாட்டவே இருந்துடக்கூடாது. ஓ இதுதான் உலகம், உங்களுக்குள்ளதான் நீங்க கத்துக்கிட்டது தான் அப்படின்னா தட் இஸ்ன்ட் ரைட். ஆக்சுவலா எப்ப உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் விரிவடையும் அப்படின்னா, போய் நாலு பேர்த்த பார்த்து, அதாவது நான் போனேன் ஆக்சுவலா போய் கோல்டன் கேட் பார்க்குக்கு, அங்க இருக்கிற நாலு பேர்த்த பார்த்தாதான் தெரிஞ்சது நான் எவ்வளவோ நான் வாழ்க்கையில நான் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் கனடா போனப்போ, ஸோ அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு அந்த லாங் ரைடு வந்து உங்களுக்கு பல விஷயத்தை வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. கண்டிப்பாக ஐ ஆல்வேஸ் பிலீவ், நீங்கள் ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிணத்துல இருக்க தவளை மாதிரி தான். நீங்கள் யூ ஷுட் ட்ராவல், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்க்குற மக்கள், நீங்கள் கற்றுக்கிறது, அது எல்லாமே ஒரு 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி புக்குங்கிறது எப்படி மைண்டை விரிவுபடுத்துமோ அதே மாதிரி ட்ராவல்ங்கிறது மைண்டை விரிவுபடுத்தும். அதனால் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் டு ட்ராவல். When I started traveling, I took a 5,000 mile journey from California to Portland to Seattle to Vancouver to Toronto, back to Las Vegas to Phoenix, back to LA, back home. இதுல எல்லாமே என்னன்னா, போயிட்டு கம்ஃபர்டபுளா ஒரு டூர் பேக்கேஜ் போட்டுட்டு இருக்கிறது வந்து டிராவல் கிடையாது. யூ ஷுட் கோ அண்ட் யூ ஷுட் லிவ் லைக் அ லோக்கல், ஷாப் லைக் அ லோக்கல், ஈட் லைக் அ லோக்கல். அங்க அப்பதான் வந்து உங்களுக்கு உலகம் புரியும். நான் ஒருத்தர் அப்பதான் கனடால ஒருத்தர் பார்த்தேன் ஆக்சுவலா.
அவருக்கு வந்து 26 வயசு, எல்லாம் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு 6 மாத்திரை டெய்லியும் சாப்பிட்டு இருந்தாராம். ஒரு ஒரு வருஷம் சாப்பிட்டக்கப்புறம் அவருக்கே வந்து ஹி காட் டிசப்பாயிண்டட். எல்லா மாத்திரையும் தூக்கி போட்டு எல்லா ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இன்னையிலேருந்து நான் வேகன் அண்ட் இதை தான் நான் சாப்பிட்றேன், லோக்கல் மார்க்கெட்டில் ஷாப் பண்ணுறேன், லோக்கல் நானே செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து டிரிப்பின் பிளட் டெஸ்ட் போகும்போது எல்லாம் நார்மல். அவர் வீட்டில் கூப்பிட்டு எனக்கு எல்லாம் காமிக்கிறாரு. அவங்க வீட்டில் சாக்லேட் இல்லை, சாக்லேட் கொக்கோ நட் இருக்கு தெரியுமா, அந்த நட்டு வந்து ஷெல்லோட நீங்கள் எடுத்து அதை உடச்சு அதில் இருக்க சாக்கோ நட்டு நம்ம சாப்பிடணும். அந்த அளவு அவர் வந்து ரொம்ப நேச்சரோட வாழணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஒய்ஃபும் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். இது ஒரு அருமையான லேர்னிங். இன்னொரு ஒருத்தங்க வீட்டில் போயிருந்தேன், கலை ஆர்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா செஞ்ச ஆர்ட் அதெல்லாம் வந்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ நம்ம இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர் டாக்டர்னு ஓடுறோமே, கலை நம்ம அதை நான் கவனிச்சேங்க ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு சவுத் அமெரிக்கன் கூட ஒரு ரூம்மேட்டாக இருந்தேங்க ஆக்சுவலாக, அவன் அவ்வளோ கற்றுக் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. சரிங்க, இப்போ பணத்தை பற்றினா உங்கள் பார்வை என்ன? பணங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ டூல் ஃபார் யூ டு ஆப்பரேட் அ பிஸ்னஸ். பட் என்னைக்கு வந்து அது ரஜினி படத்தில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க, பண ஒரு லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீ அதுக்கு பணத்துக்கு முதலாளி, ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா பணம் தான் உனக்கு முதலாளி, பணத்து மேலே இருக்க ஆசை ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப மிசரபிள் ஆக்கிடும். பணம் இஸ் நாட் த மெஷர் ஆஃப் சக்ஸஸ். நம்ம பல தப்பு பண்ணுறதே அங்கே தான், ஓ நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டிருந்தா, நல்ல காரில் போனால், நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா, ஓ என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது அதனால பேர் பார்க்கணும், அது மெஷர் சக்ஸஸ் கிடையாது. ஹாப்பினஸ் இஸ் த மெஷர் ஆஃப் சக்ஸஸ். ஹவு ஹாப்பி யூ ஆர் இஸ் த மெஷர் ஆஃப் சக்ஸஸ். அண்ட் தேட் இஸ் சம்திங் த பீப்புள் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மணியை பற்றி தப்பாக பல கிட்டத்தட்ட 95-98% மணியை பற்றி தப்பாக தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஓ அது நிறையா வேணும் அப்படிதான் கற்பிக்கப்பட்டிருக்கோம். And அடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் we are acquiring customers in Europe and US. இன்னும் ஏதாச்சும் புது நுட்பம் தொழில்நுட்பம் ஏதாச்சும் ஒரு இன்வென்ஷன் இருக்குமா? கண்டிப்பாக நிறையவே இருக்குது. I'm an inventor. I'll be an inventor rest of my life. And எனக்கு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, do you want to be addressed as a CEO or chief executive officer or an inventor? அப்படின்னாங்க. I am a hippie and I'm an inventor and I'm happy that way. அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த ஜேர்னியில் இன்னொன்று என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, நீங்கள் சொன்ன பணம் பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. பணம் அதாவது எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ப்ராஃபிட் 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 ப்ராஃபிட்னு போகிறாங்க. தேர் இஸ் ஒன் மோர் திங், அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறாங்க. சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிஸ்னஸ் செட்டப், ஆனால் த அவுட் கம் வில் பி மெஜாரிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் எ சோஷியல் காஸ் இட் டசன்ட் மீன் யூ வில் இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் என்டிட்டி. It will make a 20% profit or a 25% profit, not that 8x or 10x that people chase for. அது வந்து இந்த ஒரு என்னோட டிராவல் அப்போ தான் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தன் பார்த்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா என்னென்ன ஒரு கேஷுவலான ஒரு க்வெஸ்டின் கேட்க போய் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அது வந்து ஒரு முக்கிய பகுதி. சோஷியல் என்னோட ஹோல் விஷனே ப்ராபப்ளி இதுதான் நான் பண்ணுற லாஸ்ட் கம்பெனியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக, பிகாஸ் அட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ஆரம்பிச்சதுனால திஸ் இஸ் ப்ராபப்ளி மை லாஸ்ட் கம்பெனி. பட் இதுக்கப்புறம் வர கண்டிப்பாக என்னோட முயற்சிகள் எல்லாமே சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். தானத்துக்கும் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசம். தானம்ங்கிறது வந்து ஒருத்தனுக்கு மீன் கொடுக்குற மாதிரி, பசிச்சவனுக்கு மீன் கொடுக்குற மாதிரி, சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் திஸ் இஸ் த மோஸ்ட் சஸ்டைனபிள் மாடல். நீங்கள் இதை பற்றி தெரியலனா கண்டிப்பாக சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சு பாருங்க. தட் இஸ் த ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்லி, தட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஸ்னஸ், தட் இஸ் ஹவ் த பிஸ்னஸ் ஷுட் பி டன் அப்படிங்கிறதுல ஐ எம் வெரி 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 பர்டிகுலர். நிகழ்ச்சி நிறைவடும் தருணம் வந்துருச்சுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு, இந்த நவீன உலகத்திற்கு என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ வில் வின். அண்ட் இஃப் யூ ரியலி பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ வில் டெஃபினெட்லி வின். டு நாட் டவுட் யுவர் செல்ஃப் அண்ட் டு நாட் பி கேரிட் அவே அண்ட் டீமோட்டிவேட்டட்
பை த நாய்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஃபீட்பேக் அரௌண்ட் யூ. பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான், ஆனா நீங்க அடுத்த வருஷம் போய் அந்த பேசுறவனை பாத்தீங்கன்னா அந்த பேசுறவன் அங்கேயே தான் இருப்பான். முயற்சி செய்யறவன் தான் மேல போவான். நீங்க வந்து பேசுறவனா இல்லாம முயற்சி செஞ்சு முன்னேறவங்களா இருக்கணும். யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ வில் வின். தட்ஸ் ரொம்ப நன்றிங்க.